Hi friends, welcome to Last Bench Gamers YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா தாறுமாறான ஒரு விஷயம் அப்படினே சொல்வேன். மூவ்மென்ட் ஸ்பீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நிறைய நாள் எல்லாரும் கேக்குற ஒரு விஷயம் மூவ்மென்ட் ஸ்பீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ, மூவ்மென்ட் ஸ்பீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ தான் கேக்குறீங்க. சோ இந்த வீடியோல ஃபாலோ பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா வேற லெவல்ல மூவ்மென்ட் கொடுத்து விளையாடலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் ஒரு தப்பா புரிஞ்சிருக்க விஷயம், ஜிக்ஜாக் மூவ்மென்ட். இது மட்டும் தான் மூவ்மென்ட் ஸ்பீடு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, கிடையவே கிடையாது. மூவ்மென்ட் ஸ்பீட்னா ஒன்றே கிடையாது, எனிமி உங்களை தொடக்கூட முடியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீங்க ஷார்ட் ரேஞ்சில் தரவா பக்கவா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எப்படி ப்ளே பண்ணலாம், எப்படி வந்து ரீலோட் டைம்ல மோஸ்ட்லி நம்ம பசங்க நிறைய தடவை சாவதுன்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் டைம் தான். அந்த டைம்ல எப்படி எனிமியை வந்து அடிச்சு தும்சம் பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணி அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் வர்த்தாவும் இந்த வீடியோ இருக்கும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்க வீடியோக்குள்ள வந்துட்டோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யார் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன், அதை கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜம்ப். டே ஜம்ப்புக்கும் மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே கடகடகம் ஓடினு இருக்கும். ஸோ கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்ல நீங்க வேற லெவலில் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஜம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஷார்ட் ரேஞ்ச்ல நீங்க நிறைய டைம் சாவதுக்கான ரீசன் வந்து ரீலோட் தான். மாப்பிள ரீலோட் ஆயிடுச்சு மாப்பிள அப்படின்னு ஒரே கத்து கத்துவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து எப்படி எனிமி உங்களை அடிக்க முடியாம தப்பிக்கலாம்னா ஜம்ப் தான். ஸோ ரீலோட் ஆகும்போது ஒரு ஜம்ப் இதை பாருங்க, நான் சும்மா நான்லாம் ஷார்ட் ரேஞ்சில் பயங்கரமாக ஜம்ப் பண்ணுவேன், அதுக்கு தவறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணா முன்னாடி தவணீங்கன்னா வவ்வால் தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறது எந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற பாருங்க. எனிமிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் பண்ணக்கூடாது, எனிமிக்கு பின்னாடி அதாவது நீங்கள் எனிமியை நோக்கி ஜம்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனிமி இருக்கிற டைரக்ஷனில் பின்னாடி சைடில் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஒன்று ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா ரைட்டில் ஜம்ப் பண்ணோம். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அடிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களால் எனிமியை வந்து எனிமியால் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்களும் ரீலோட் அந்த டைம்ல பண்ணிடலாம். ரீலோட் பண்ணி முடிக்கும் போது ஏர்ல இருப்பீங்க. சோ ஏர்ல இருக்கும் போது நீங்க ஹெட் ஷாட்டும் எனிமிக்கு ஈஸியா போடலாம் ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுனால. சோ இந்த மாதிரி ஜம்ப் ஷாட் அடிக்கிறதுனால உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்கு. ரீலோட் பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க நான்லாம் பாத்தீங்கன்னா ரீலோட் பண்ணும்போது ஜம்ப் பண்ணி கவர் எடுத்துட்டு போயிடுவேன், டக்குன்னு வந்து ரீலோட் ஆகி முடிச்ச உடனே ஜம்ப் பண்ணி வெளியில வந்து எனிமி அடிப்பேன். சோ இந்த மாதிரி நீங்க ட்ரிக்கா ப்ளே பண்ணும்போது ஷார்ட் ரேஞ்சில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது கூட நீங்க க்ளூ வால் ஸ்பீடையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரிக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ரோனோ. என்னதான் நம்ம நல்லா ப்ளே பண்ணாலும் நிறைய டைம் நம்ம எனிமிக்கிட்ட எப்படி சாவோம்னா எனிமி ஷார்ட் ரேஞ்சில் சிஎஃப்எவனை போட்டு நம்மளை அழுத்தி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி நீங்கள் எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணலாம், ஈஸியாக எப்படி அந்த சிஎஃப்எவன் உள்ள மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக்கு ரொம்பவே வர்த்தாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து சிஎஃப்எவனால் அடி வாங்கி புலம்பிருப்பீங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அந்த இமேஜை பாருங்கள். ஓகே மக்களே, பாருங்க பின்னாடி இருக்க இமேஜ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எந்த காரணத்துக்கும் ரஷ் பண்ணுறாதீங்க க்ரோனோவில். ஸோ ஏன் சொல்கிறேன்னா எனிமியால் உங்களை ஃபுல்லாக பார்க்க முடியும். அந்த இடத்துல ரஷ் பண்ணும்போது எனிமி கிளியர் வியூ கிடைக்கும், ஏன்னா சென்டர் பார்ட் அது தான். ஸோ அந்த இடத்துல ரஷ் பண்ணும்போது எனிமி ஈஸியாகவே உங்களுக்கு ஹெட் ஷாட் அடிச்சிருவான். லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு குட்டி க்ரீன் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன், அந்த இடத்துலையும் ரஷ் பண்ணாதீங்க. அந்த இடத்துல ரஷ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அதுவும் ரிஸ்க் தான். ஏன் சொல்கிறேன், எனிமியோட கிராஸ் ஏர் அங்கே தான் இருக்கும், ரைட் சைடு எனிமிக்கு, அது ரைட் சைடு நம்மளுக்கு தான் லெஃப்ட் சைடு. எனிமியோட கிராஸ் ஏர் ரைட் சைடில் இருக்கிறதுனால அங்க ரஷ் பண்ணாலும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பாருங்க பெருசா கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த பாக்ஸ்ல நீங்க ரஷ் பண்ணலாம். அந்த இடத்துல ஏன் சொல்றேன், எனிமிக்கு அந்த இடத்துல கிராஸ் ஏர் இருக்காது, அது எனிமியோட லெஃப்ட் சைடு, உங்களுக்கு அது ரைட் சைடு. ஸோ அந்த இடத்துல நீங்க ரஷ் பண்ணும்போது எனிமி வந்து கொஞ்சம் திணறுவான் அடிக்கிறதுக்கு. ஸோ இல்லைனா பின்னாடி போய் அடிக்க பார்ப்பான் எனிமி. அந்த மாதிரி டைம்ல அவனோட சிஆர் சவுண்ட்ல அவனே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனிமிக்கு இந்த சைடு ரஷ் பண்றது ட்ரை பண்ணுங்க. அந்த பெரிய கிரீன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு ரைட் அது. ஸோ அந்த இடத்துல க்ரோனோல ரஷ் பண்ணீங்கன்னா எனிமி திணறுவான், கண்டிப்பா நீங்க எனிமி ஈஸியாவே அடிச்சு முடிச்சு விட்டலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு கிளிப்பு பாருங்க, நான் சிஎஸ் அவனை போட்டேன், போட்டு அழுத்த அழுத்து நான் தலைவன் பார்த்தீங்கன்னா குரோனோ போட்டான், அதுவும் நெக்கில் ஒரே இடத்துல நின்னா எனக்கு செம்ம கடுப்பு, நானும் ரஷ் பண்ணலான்ட்டு ரைட் சைடு தான் ரஷ் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜம்ப். ஸோ ரீலோட் பண்ணும்போது ஜம்ப் ஷாட்டை போட்டு அழகாக அவனை முடிச்சு விட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கம்பைனாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூவ்மெண்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். குரோனோவில் இருக்கிற எனிமியை கூட இனிமேல் நீங்கள் அடிச்சு தும்சம் பண்ணுறீங்க நம்புறேன். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் இந்த வீடியோக்கு தட்டி விட்டுருங்க. ஓகே மக்களே, இப்போ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்றத பார்த்தலாம். சர்ப்ரைஸ் யுவர் எனிமி. சர்ப்ரைஸ் யுவர் எனிமினா அந்த எனிமியை ஒளிஞ்சிருந்து அடிக்கிறதுக்கு பேர் சர்ப்ரைஸ் யுவர் எனிமி கிடையாது. எனிமியை எனிமி வந்து உங்களை கெஸ் பண்ணவே கூடாது. எனிமி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் யுவர் எனிமி. இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் மூவ்மெண்ட் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒன் டாப்பை போட்டு தலைவனை ஒருத்தரை முடிச்சு விட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்காரு. ஸோ அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பாட் அடித்து எடுத்து போட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்களே பாருங்கள் அந்த எனிமி என்னென்னலாம் வேலை காட்டுவார் நம்மளுக்கு அப்படின்றத. ஹெட்ஃபோன் போட்டால் கூட நீங்கள் வந்து எனிமி
நீங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்க மூமென்ட் இருக்கணும்னா நீங்க இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அடிஸ்டன்ட் டக்குன்னு நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த சைடு ஓடி போய் இங்க அடிக்கிறேன். ஸோ டக்கு ஒரு க்ளூவால போடுறேன். இப்போ க்ளூவால் போட்டதுக்கு அப்புறம் நான் லெஃப்ட்ல ரஷ் பண்ணுவேன் எனிமி நினைச்சாரு, ஆனா பாத்தீங்கன்னா ரைட்ல ரஷ் பண்றேன். ரைட்ல ரஷ் பண்றதுனால எனிமி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நம்மளால நாக் பண்ணி ஒரு க்ளூவாலையும் போட்டார் தலைவர். ஸோ இப்போ நான் ஜோன் உள்ள வரமாட்டேன்னு நினைச்சாரு, ஆனா ஜோன் உள்ள போனேன். ஸோ நான் எனிமியை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது யோசிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம அடிக்கணும். இப்ப பாருங்க எனிமி வந்து அந்த சைடு என்ன சுடுறாரு, ஆனா பாத்தீங்கன்னா நான் இந்த சைடு வந்துட்டேன். ஸோ இதுதான் மக்களே சிம்பிள், நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம் அதுக்குன்ட்டு காட்டுதாரமா ரஷ் பண்ணி செத்துறாதீங்க. ஸோ எனிமியோட ஃபுட் ஸ்டெப் கேளுங்க, ஹெட்ஃபோன் போட்டு வரனா கண்டிப்பா எனிமியோட ஃபுட் ஸ்டெப் நீங்க கிளீனா கேட்கலாம். கிளீனா கேட்கறது மூலமா எனிமி எங்க இருக்காங்க கெஸ் பண்ணலாம், கெஸ் பண்ணி நீங்க வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எனிமியை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மூமெண்ட். நீங்க இந்த ஜிக்ஜாக போட்டு சும்மா வளைஞ்சு வளைஞ்சு ஓடினா மட்டும் உங்க மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மூணு ட்ரிக்க நோட் பண்ணீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்ல நீங்க தாறுமாறா விளையாடலாம், உங்களோட மூமெண்ட் வந்து வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஜிக்ஜாக் போடுறது மட்டும் மூமெண்ட் கிடையாது, ஏன்னா ரேங்க் மேட்ச்லாம் நீங்க போய் ஜிக்ஜாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிஸ்ட் லால மோட்டை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா ரீலோட தான் நிறைய பேர் மாட்டுவீங்க. இந்த மாதிரி வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ அடுத்த ட்ரிக்குள்ளே போயிடலாம். டெம்ட் யுவர் எனிமி. டெம்ட் யுவர் எனிமினா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். எனிமிக்கு நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. ஸோ அப்பிலா பாட்டு கிட்டேருந்து தான் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கினேன். அப்பிலா பாட்டு அப்பிலா பாட்டு எப்படியோ சொல்லிக்கோங்க வர. ஸோ அப்பிலா பாட்டு கிட்டேருந்து தான் இந்த விஷயத்தை கற்றுக்கினேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த ஒரு மூமெண்ட்டு அப்படியே வெறித்தனமாக இருக்கும் அப்பிலா பாட்டு மூமெண்ட். இப்போ பாருங்க, இப்போ நான் வெளியே போகிற மாதிரி போவேன், டக்குன்னு வந்து உள்ளே ஓடி வந்துடுவேன். உள்ளே அதுக்கான ரீசன் எனிமி அங்கே வருவான். ஸோ நம்மளை வந்து அடிக்கிற மாதிரி வருவான், அப்போ அடிச்சிடலாம் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக வந்தால் அவனை டேமேஜும் கொடுத்தேன், ரஷ் பண்ணி அழகாக முடிச்சு விட்டேன். ஸோ இந்த மூமெண்ட் நான் அப்பிலா பாட்டு கிட்டேருந்து தான் கற்றுக்கினேன். ஸோ இது வந்து வர்த்தான ஒரு விஷயம் ரேங்க் மேட்ச்ல, ஆனா நீங்க இத ஃபாஸ்ட்டா பண்ணலனா செத்து போயிடுவீங்க. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்ல நல்லா. சோ இந்த இடத்துல ஒரு நேடு போட்டனா இந்த மேட்ச்லயே அந்த மாதிரி நான் ஒரு மூவ் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஐபோன். சோ ஐபோன் இருந்தா தான் நல்லா விளையாட முடியும், ஐபோன் இல்லனா நல்லா விளையாட முடியாதுன்னு சொல்றீங்க. ஐபோன் இருந்தா டோர்னமென்ட் பிளேயர் மோஸ்ட்லி ஐபோன் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் சோன்ல 30 அலைவு 40 அலைவு இருக்கும், அந்த டைம்ல லாக் ஆகாது போன். ஏன்னா அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிப்பும் அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிபியூ வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கும், அதனால வந்து லாக் ஆகாது போன். இதுவே ஆண்ட்ராய்டுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 15,000 20,000 ஃபோனு, அது 40,000 50,000. ஸோ அதனால் வந்து ஆண்ட்ராய்டில் கண்டிப்பாக லேக் இருக்க செய்யும், அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ப்ரைவசி, யாராலையும் அந்தளவுக்கு ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது, அதனால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு ரீசனுக்காக தான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஃப்ரீ ஃபயரே விளையாடுறவங்க முக்கியமாக ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீசன் தான், லேக் அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பக்கெலாம் இருக்கு பாருங்க, கிளிச்சு அதெல்லாம் அவ்வளோ வராது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு டிவைஸால் ஒரு விஷயத்தை ரன் பண்ண முடியலனா தான் அது கிளிச்சாக மாறிடும். பூமி கடையெல்லாம் போயிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிச் வரதுக்கு காரணம் அந்த இடத்துல உங்க ப்ராசஸர் வந்து அந்த ஒரு கோடிங் ரன் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து அந்த தர வர வேண்டிய இடத்துல தர வராது, தரைக்குள்ள போயிடுவீங்க நீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் ஐபோன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஐபோன்லயும் கிளிச் வரும், ரொம்ப ரேரா தான் வரும், ரொம்ப வராது. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், மூமெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஐபோன் இந்த விளையாட முடியும் அப்படின்னா கிடையாது, கண்டிப்பா உங்களாலையும் நல்லா விளையாட முடியும். ஸோ மூமெண்ட் ஸ்பீடுக்கு இந்த ஒரு 5 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ரேங்க்டு மேட்ச்ல வேற லெவல்ல மூமெண்ட் கொடுக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொன்னா மறந்துட்டு பாத்தீங்களா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க, உங்க மொபைலோட ரேம் எவ்வளோ அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ, 8 GB ரேம். 8 GB ரேம்னு பேர் தான், ஆனால் லேக் என்ன மாதிரி தெரியுமா, அல்ட்ராலெல்லாம் வச்சு விளையாடவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.